ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3-in-1 சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு புடலங்காய், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 மூடிங்கிற அளவுக்கு தேங்காய், 10 பல் பூண்டு. வாங்க இப்போ புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த 2 பருப்பையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா அதோட வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 2 பருப்பையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷங்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த பருப்பு நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி சின்ன வெங்காயம் பாதி தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூனுங்கிற அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 3-4 விசிலுங்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இது 3ஐயும் நல்லா பேஸ்டாக அரைச்சிக்கலாம். 4 விசில் வந்துருச்சு, இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு இந்த அளவுக்கு வெந்தா போதுமானது. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு, கடுகு தாளித்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காவை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதுமானது. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அதை அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 கொதி வர்ற அளவுக்கு வேக விடுங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிதமான சூட்டில் 3-4 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
பாருங்க, நம்மளோட சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 3-in-1 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.